மேடம் வெப் பீப்புள் ரெஸ்கியூ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலியமா ஒரு பவர் ஒன்று கிடைக்குது. ஏடிஎம்ல தளபதி விஜய் ஹீரோ விஜய்க்கு ஒரு பவர் ஒன்று இருக்கு இல்லையா, அது போல கெட்டது ஏதாவது நடக்க போதுன்னா அதை கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரியான பவருங்கிறது ஹீரோயினுக்கு கிடைக்குது. பேரலா வில்லனையுமே காட்டிட்டு வராங்க, அவனும் அதே மாதிரியான பவர் மூலியமா ஒரு மூணு பெண்கள் சூப்பர் பவர் கிடைச்சு அவனை கொல்ல போறதை தெரிஞ்சுக்கிறான். அண்ட் அந்த மூணு பெண்களும் இப்ப டீனேஜர்ஸா தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பவர் கிடைக்கல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே அவங்களை கொண்டுட்டா தான் சேஃப் அப்படிங்கிறதுக்காக அந்த மூணு பேரையும் கொல்ல துரத்துறான். சம்பவம் அந்த மூணு பேரும் நம்ம ஹீரோயின் கையில மாட்டுறாங்க. அந்த மூணு பேரையும் வில்லன்ட்ட இருந்து காப்பாத்த ஹீரோயின் எந்த எக்ஸ்டெண்டுக்கு போறாங்க, அண்ட் ஹீரோயினுக்கும் அந்த வில்லனுக்கும் ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கு, அது என்ன, அதெல்லாம் தான் இந்த படத்துக்கான கதை. இதுவும் மார்வலோட ஒரு ஸ்டோரி தான், அதுக்காக இது ஸ்பைடர்மேனோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்ததுன்னா இப்போதைக்கு அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்தை போய் பாருங்க. ஏன்னா இந்த படத்துல பென் பார்க்கர், அங்கிள் பென் பார்க்கர் வராரு, அம்மா மேரி பார்க்கர்லாம் வருவாங்க, பட் அதை தாண்டி பெருசா எந்த ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவங்க இன்னும் கிளியரா இதில் காட்டல. இது இப்போதைக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் தான், ஏன்னா இந்த கதை நடக்கிற காலகட்டத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போதைக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் தான், மேபி நெக்ஸ்ட் பார்க்ல தான் தெரியும் இதை அதில் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம். இந்த கதைக்கான அந்த ஐடியா, அது ஐடியாவும் ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்டது தான் அப்படின்னா கூட அதுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகளை பிடிச்சி இங்கே அதை நல்லாவே நகர்த்திருந்தாங்க. படத்துக்கான ரன் டைம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் அப்படிங்கிறப்போ இந்த கதையை ரொம்ப கிறிஸ்பாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு இங்கே அமைஞ்சிருக்கு, அதை ஓரளவுக்கு அவங்க சரியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே அடுத்தடுத்து நடக்கிற காட்சிகளும் சரி, ரொம்ப குறிப்பாக அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஓப்பன் ஆகிற விதமும் சரி, இது எல்லாமே அந்த ஒரு வழக்கமான ஃபார்மெட்ல இருக்கு அப்படிங்கிறத வேணா இங்கே ஒரு குறையா சொல்லலாம். பட் மித்தபடி இதில் எங்கேயுமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறதும் உண்மைதான். அந்த வகையில் படத்தில் எங்கேயுமே லைட்டாக கூட நமக்கு போர் அடிச்சிடல. பட் எல்லா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாகவே இருந்தது. முக்கிய கதாபாத்திரத்தில் டக்கோட்டா ஜான்சன், நம்ம 50 Shades of Grey அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க உட்பட எல்லாருக்கிட்ட இருந்துமே. கதையை இங்கே புதுசாக பெருசாக எதுவும் இல்லைனாலும் கூட அது ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருந்த விதம் ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாகவே இங்கே இருந்தது. டெக்னிக்கலாக அந்த படத்தில் எனக்கு பெருசாக எந்த ஒரு குறையும் படதுனாலும் கூட அந்த ஒரு வழக்கமான மார்வல் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் த்ரூ அவுட் த ஃபிலிம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் இது அசோசியேட் வித் மார்வல் தான், பட் ஸ்டில் ஃபியூச்சரில் அந்த யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறப்போ இந்த படமும் அந்த ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கணும். டெக்னிக்கல் வைஸ் சொல்கிறேன், ஸ்டில் எந்த குறைகளும் படதுனாலும் கூட படம் முழுக்கவே அந்த ஸ்டாண்டர்டில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் நம்ம கல்ல பட்டுகிட்டே தான் இருந்தது, அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்போ நான் குறையாக சொன்னதெல்லாம் அத்தியாவசியமானு கேட்டால் அதுதான் இல்லை. சொன்னது போல் இங்கே கதையின் புதுசாக எதுவும் இல்லைனாலும் ரொம்ப நீட்டாகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒட்டாவே எனக்கு இது பட்டது. படம் இப்போ இங்கே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு, தமிழ் டப்புலையுமே வந்திருக்கு, பட் நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தியேட்டர் அந்த படம் ஓடிட்டுருக்கும். ஸோ சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தாழ்ச்சிடுங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீட்டிலும் சந்திக்கிறேன். பை.